ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலில் நேற்றுலேருந்து நாம் என்ன பார்த்துட்ருக்கோம்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பணம் சம்பாதிப்பது எப்படி, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பணத்தை அள்ளுவது எப்படி. ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது பொதுவாக ஒரு எட்ஜிங் பர்பஸ்க்காக கொண்டு வரப்பட்ட ஒரு டூல். அந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் அதிக அளவில் பணத்தை சம்பாதிக்க முடியுமா, சிறிய முதலீட்டாளர்களும் ஆப்ஷன் ட்ரேடிங் கையில் எடுத்துகிட்டு ஒரு கோடீஸ்வரராக முடியுமா. ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து இப்போ ஸ்டாக் ஆப்ஷன் மட்டும்தான் மந்த்லி பேசிஸில் இருக்குது, மந்த்லி எக்ஸ்பைரி பேஸிஸில் இருக்குது. நிஃப்டி ஆப்ஷனும் பேங்க் நிஃப்டி ஆப்ஷனும் வீக்லி பேஸிஸில் வந்துருச்சு. ஒவ்வொரு வாரமும் அந்த எக்ஸ்பைரி இருக்குது, ஒவ்வொரு வாரமும் ஃப்ரெஷ்ஷாக கான்ட்ராக்ட் வந்துட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது குறுகிய இடைவெளியாக இருக்குது. அப்போ அந்த குறுகிய இடைவெளியாக இருக்கும்போது ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஒரு ட்ரேடர், ஒரு சிறிய ட்ரேடர் வீக்லி ஆப்ஷன் எடுத்துகிட்டு அதிக அளவில் பணம் சம்பாதிக்க முடியுமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் ஒவ்வொருத்தர் மனசுலேயும் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு வரிசையை ஒவ்வொன்றா நான் விடை சொல்லிக்கிட்டே வரேன். ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் சேஃப் ட்ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாக் ஆப்ஷன் தான். என்ன காரணம் கேட்டோம்னா, நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது. எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஸ்கிரிப்டோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ரெண்டாவது, ஒரு மாத கான்ட்ராக்டில் அது அவைலபிளாக இருக்குது. ஒரு மாத கான்ட்ராக்டில் அவைலபிளாக இருக்கும்போது நீங்கள் ஒரு ப்ரீத்திங் டைமோட நல்லா வந்து நீங்கள் ட்ரேடிங், அஃப்கோர்ஸ் இந்த டெலிவரி பேஸிஸில் நீங்கள் பண்ணிக்க முடியும். அப்போ ஸ்டாக் ஆப்ஷன் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டாக் ஆப்ஷன் பண்ணுறதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, செக்மெண்ட்டை பார்க்கணும், ஸ்கிரிப்டை பார்க்கணும், தென் அந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டுக்கு என்ன நியூஸ் வருது அப்படின்னு பார்க்கணும், அந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டுக்கு என்ன ஏர்னிங்ஸ் பற்றின நியூஸோ ரூமரோ வருதுன்னு பார்க்கணும். அப்படிலாம் பார்த்துட்ருக்கும்போது உங்களோட ஐஸை வந்து ஒரு சினிமா ஸ்கோப் மாதிரி பெரிய வைடாக நீங்கள் ஒரு வைட் ஆங்கிளை வச்சுட்டு நீங்கள் பார்த்தா தான் ஸ்டாக் ஆப்ஷனை வந்து கரெக்டாக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி போட்ட பணத்தை எடுக்க முடியும், அதுக்கு மேலேயும் எடுக்க முடியும். அப்போ ஈஸி கோயிங்காக பண்ணணும், லைட்டாக நம்ம ட்ரேட் பண்ணணும், ரிஸ்க் ரொம்ப எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு ரெண்டே சாய்ஸ் வந்து ஒன்று நிஃப்டி ஆப்ஷன், இன்னொன்று பேங்க் நிஃப்டி ஆப்ஷன். சரி, நிஃப்டி ஆப்ஷனில் போய் நம்ம ட்ரேட் பண்ணாலும் சரி, பேங்க் நிஃப்டி ஆப்ஷனில் போய் ட்ரேட் பண்ணாலும் சரி, இது வந்து வீக்லி எக்ஸ்பைரியாக இருக்குது. வீக்லி எக்ஸ்பைரியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டக்கு டக்குன்னு சீக்கிரம் உங்களுக்கு பணம் கிடைக்குங்கிறது எல்லாம் உள்ள ப்ளஸ் பாயிண்ட்டு. என்ன ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி வீக்லி ஆப்ஷனை ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் வந்து வீக்லி கான்ட்ராக்ட் முடிவடைகிறது அந்த வாரத்தோட வியாழக்கிழமை முடியுது. இப்போ வியாழக்கிழமை முடியுது அப்படின்னா, வியாழக்கிழமை காலையில் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்குமே அந்த ப்ரீமியம்லாம் ஏரோடாய் கரைஞ்சி போய் ஜீரோ ஆகிடும். அப்போ ஃப்ரெஷ் கான்ட்ராக்ட் அடுத்த வார அஃப்கோர்ஸ் மூணு வார கான்ட்ராக்டில் நாலு கான்ட்ராக்ட் இருக்கும், பட் அடுத்த வார கான்ட்ராக்ட் ஃப்ரெஷ்ஷாக வந்து லைம் லைட்டுக்கு வரும்போது அடுத்த நாள் தான் வரும், வெள்ளிக்கிழமை வரும். இப்போ வெள்ளிக்கிழமை சின்ஸ் இட்ஸ் பீங் அ வீக்கெண்ட் அப்படின்ட்டு இருக்கும்போது ஈக்குவிட்டி சைடில் இந்த எஃப்ஐஐயோ சரி, இந்த டிஐஓ சரி, மற்ற பெரிய ஆப்ரேட்டர் சரி, ஸ்கிரிப்ட்ஸை வந்து ரொம்ப இதாக அவர் ஆப்ரேட் பண்ணுறாங்க, இல்லை நிறைய வைன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்து, இல்லை அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, அதோடய ரிஃப்ளெக்ஷன் வந்து இந்த நிஃப்டி ஸ்கிரிப்டாக இருந்ததுன்னா நிஃப்டிலையும், பேங்க் ஸ்டாக்காக இருந்தால் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்போது நீங்கள் வந்து அந்த வெள்ளிக்கிழமை வந்து ஒரு பொசிஷனை காலோ புட்டோ எடுத்துகிட்டு அதை மண்டே வரை கொண்டு போய் நீங்கள் எடுத்து வச்சுட்டு ட்ரேட் பண்ணுறதுங்கிறது வந்து லிட்டில் பிட் ரிஸ்க்காக இருக்கும். அப்போ வெள்ளிக்கிழமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்ட்ராடே பண்ணால் தான் நிஃப்டி ஆப்ஷன் இருந்தாலும் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் இருந்தாலும் சேஃபாக இருக்கும். சரி, வெள்ளிக்கிழமை எனக்கு வேண்டாம், நான் லீவ் விட்டுறேன், மண்டே எனக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து மார்க்கெட்டில் உட்காறேன் அப்படின்னு பார்த்தா, மண்டே பொதுவாக மண்டே அப்படின்னா சைக்காலஜிக்கலாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜிக்கலுங்களில் ஒரு சென்டிமெண்ட், மார்க்கெட் சென்டிமெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மார்க்கெட் எப்போல்லாம் விழுவதாலும் மண்டே தான் விழுந்திருக்கும், பிளாக் மண்டேன்னு சொல்லுவோம். அப்போ இந்த மண்டே அப்படிங்கிறதே வந்து மண்டே மார்னிங் 9:15 11:30 வரைக்கும் அந்த மார்க்கெட் வந்து சினாரியோ கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாத மாதிரி இருக்கும். அந்த 11:30 பிறகு தான் அந்த மண்டே என்ன மாதிரி மண்டே, பிளாக் மண்டேயா இல்லை பர்பிள் மண்டேயா இல்லை ப்ராஃபிட்டபிள் மண்டேயான்றது தெரிய வரும். மண்டே எப்படி போகுது, சரி மண்டே கூட விட்டுறேன், மண்டே வந்து மத்தியானத்துக்கு மேலே பொசிஷன் மத்தியானத்துக்கு மேலே வந்து வெஸ்டர்ன் மார்க்கெட்டை பார்த்துட்டு நான் பொசிஷன் எடுத்துக்கிறேன், நிஃப்டியோ பேங்க் நிஃப்டியோ எடுத்துக்கிறேன், அந்த டைரக்ஷன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டு டியூஸ்டே வெனஸ்டே பண்ணிக்கலான்னு பார்த்தோம்னா, நிறைய சமயங்களில் வெனஸ்டேயே வந்து அந்த ப்ரீமியம் ஏறுடாக ஆரம்பிச்சிடும். என்ன காரணம்னு பார்த்தோம்னா, மார்க்கெட் வந்து வேகமாக போயிட்டுருக்கும், அதர்வைஸ் வந்து அந்த ஆப்ஷன் சீரீஸே வந்து நீங்கள் வீக்லியாக தான் எடுத்திருப்பீங்க, பட் அது வந்து ரெண்டு வாரம் தாண்டியாச்சு அப்படின்னா வந்து
மெயின் ஆப்ஷனில் என்னாகும்னா அந்த ப்ரீமியமில் வந்து டைம் வேல்யூ கம்மியாக இருக்கும், அதாவது மந்த்லி கான்ட்ராக்ட் டைம் வேல்யூ கம்மியாக இருக்கும். அதோட ரிஃப்ளெக்ஷன் ஸ்டாக் ஆப்ஷனில் தான் இருக்குமே தவிர, இருந்தாலுமே இங்கே நிஃப்டி பேங்க் நிஃப்டியும் அது ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும், மைண்டை ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும், அந்த சென்டிமெண்ட்டாக ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ பெரும்பாலான சமயங்களில் வந்து வெனஸ்டே வந்து அந்த ப்ரீமியம் வந்து இரவடாக ஆரம்பிக்கும். அப்போ வந்து உங்களுக்கு ட்ரேடிங் டேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தெர்ஸ்டே ஆல் டுகெதர் ரூல்ட் அவுட்டு, ஃப்ரைடே பொசிஷன் பார்த்து பண்ணணும், மண்டே ஃபோர்நூன் வந்து கொஸ்டினபிளாக இருக்குது. அப்போ டியூஸ்டே மண்டே ஆஃப்டர்நூன்லேருந்து டியூஸ்டே ஃபுல் டே வரைக்கும் தான், அதாவது ஒன் அண்ட் ஆஃப் டேஸ் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கிது எங்கே டெலிவரியாக ஒரு பொசிஷன் ட்ரேட் பண்ணுறதுக்கு. நிஃப்டி ஆப்ஷன்லேயும் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்லேயும் அந்த மாதிரி இருக்குது. அப்போ இந்த மாதிரி வீக்லி ஆப்ஷனில் போய் நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும், நல்லா வந்து நல்ல நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே வழி இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறது தான். இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நிஃப்டி ஆப்ஷன்லேயும் பண்ணலாம், வீக் நிஃப்டி ஆப்ஷன்லேயும், பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்லேயும் பண்ணலாம், ஸ்டாக் ஆப்ஷன்லேயும் பண்ணலாம். பொதுவாகவே வந்து என்ன கேட்டால் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஜாக்பாட் லெவலில் ஒரு பெரிய ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கோ டு டெலிவரி ட்ரேட். டெலிவரி ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் ஜாக்பாட் ப்ராஃபிட் கிடைக்கும், டபுள் மணி ப்ராஃபிட் கிடைக்கும். அதான் அந்த கேஷன் ஆப்ஷனில் நம்ம ஸ்டாக் ஆப்ஷனில் ட்ரேடிங் டிப்ஸை கொடுத்துட்ருக்கோம். ஆனால் இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி சாப்பிட்ற மாதிரி, உடனே ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி உடனே பணம் வேணும் அப்படின்னா இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறது தான் ஒரே வழி. அப்போ இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஆப்ஷனில் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளம் பண்ணலாம், அதுக்கு தாங்க ஆப்ஷன் இருக்குது. நிஃப்டி ஆப்ஷன் அதுக்கு தான் இருக்குது, பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் அதுக்கு தான் இருக்குது, ஸ்டாக் ஆப்ஷன் அதுக்கு தான் இருக்குது. இன்ட்ராடே ட்ரேடிங் தாராளம் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பொசிஷனை எடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து 10 நிமிஷம் தான் அலவு டைம், அதுக்கு மேலே ஒரு பொசிஷனை வச்சுருந்தீங்க அப்படின்னா சம்திங் வென்ட் ராங் அப்படின்னு அர்த்தம். சரி, ரொம்ப தில்லோடு உட்காந்து பார்க்குறேன் அப்படின்னா வந்து ஒரு 20 மினிட்ஸ் தான் வந்து ஒரு இன்ட்ராடேயில் ஒரு ஹோல்டிங்க்கான டைம். அந்த இன்குபேஷன் பீரியட்லாம் வந்து 3 மினிட்ஸில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வச்சுருக்கேன்னு சொன்னால் கூட 10 மினிட்ஸ் ஓகே, 20 மினிட்ஸ் போச்சு அப்படின்னா ரொம்ப வந்து இஸ் ஹை ரிஸ்க். ஏன்னா சப்போஸ் வந்து ரேஞ்ச் போன் மார்க்கெட்டாக இருந்தால் இட்ஸ் ஓகே, நீங்கள் 20 மினிட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ அப்படி இல்லாமல் ஸ்விங் மார்க்கெட்டாக இருக்குது, மார்க்கெட் வந்து ரொம்ப ஜிக்ஸாக இருக்குது, அந்த பல்ஸ் வந்து அப்படியே வேகமாக மேலங்களையும் போயிட்டு வருது அப்படின்ற மாதிரி இருந்து அப்படின்னா என்னாகும், ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும், ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகும், ட்ரிகர் ஆன பிறகு அது ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிட்டுருக்கும், அந்த மாதிரி போகும். அப்போ வந்து 20 மினிட்ஸ்லாம் வச்சு ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸாக மார்க்கெட் புதுசாக வந்தவங்க இந்த வச்சுருந்து பார்க்குறேன், இந்த வச்சுருந்து பார்க்குறேன், வச்சுருந்து பார்க்குறேன்னு ட்ரேட் பண்ணுவாங்க, அது நாட் அட்வைசபிள். அப்போ இன்ஸ்டண்ட்டாக உடனே வந்து ஒரு எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரேடிங் பண்ணுறதுக்காகத்தான் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும், அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ அடுத்த கேள்வி வரலாம், எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு, ஆப்ஷனில் எவ்வளோ சம்பாதிக்கலாம்னு. ஆப்ஷனில் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா என்எஸ்சியில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, பை டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்லிமிட்டெட் ப்ராஃபிட், ப்ராஃபிட் வந்தால் அன்லிமிட்டெட் ப்ராஃபிட், ரைட்டிங் பண்ணிங்கன்னா லிமிட்டெட் ப்ராடக்ட், லிமிட்டெட் ப்ராஃபிட், ரைட்டிங் ஆப்ஷன் ரைட்டிங்னா விற்கிறது, அதுக்கு வந்து ஃபுல் மார்ஜின் பண்ணி கட்டணும். அது வந்து என்ன ப்ரீமியத்தை விற்கிறோமோ அந்த ப்ரீமியத்தோட வேல்யூ மட்டும்தான் கிடைக்கும், லார்ட் சைஸில் மல்டிப்ளை பண்ணோம்னா. அது வந்து லிமிட்டெட் ப்ராஃபிட். லாங் போனீங்க அப்படின்னா அது வந்து அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் தான் வந்து பை டெஃபினேஷனே சொல்கிறாங்க. அப்போ அன்லிமிட்டெட் ப்ராஃபிட்னா எவ்வளோ வேணால் பணம் சம்பாதிக்கலாமான்னு கேட்டால், ஆமாம் எவ்வளோ வேணாலும் பணம் சம்பாதிக்கலாம். எப்படி சம்பாதிக்கலாம், ஆப்ஷனை புரிஞ்சுக்கணும், நீங்கள் மார்க்கெட் டைரெக்ஷனை புரிஞ்சுக்கணும், ஸ்கிரிப்பாக இருந்தால் ஸ்கிரிப்போட டைரெக்ஷன் புரிஞ்சுக்கணும், நிஃப்டியாக இருந்தால் நிஃப்டி ஃபியூச்சரோட டைரெக்ஷன் புரிஞ்சுக்கணும், ஸ்பாட் நிஃப்டியோட டைரெக்ஷன் புரிஞ்சுக்கணும், பேங்க் நிஃப்டியாக இருந்தால் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் டைரெக்ஷன் புரிஞ்சுக்கணும், பேங்க் ஸ்டாக்கோட டைரெக்ஷன் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து விஏஎக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வோல்டிலிட்டி இண்டெக்ஸ் அதையே நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஓவரால் மார்க்கெட் சினாரியோ எப்படி இருக்குது, மார்க்கெட் சென்டிமெண்ட் இருக்குது, இன்றைக்கி எப்படி மார்க்கெட் இருக்குது, ஏதாவது நியூஸ் இருக்கா, யாராவது பேசுகிறாங்களா, அஃபிஷியல்ஸ் யாரும் பேசுகிறாங்களா, மினிஸ்டர்ஸ் யாரும் பேசுகிறாங்களா, இல்லை திடீர்னு இந்த கரோனா வைரஸ் மாதிரி வேறு ஏதாவது வந்து மார்க்கெட்டில் ப்ளே ஆக போதா அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எடுத்து 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 அப்படி ரெடிமேடாக வச்சுக்கிட்டு ரொம்ப பொலைட்டாக ரிஸ்க் இல்லை, அதாவது பயம் இல்லாமல் அப்படி ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஷனில் யூ கேன் மின்ட் பண்ணி எவ்வளோ சம்பாதிக்கலாம்னு என்ன கேட்டால், சரியாக புரிந்து கொண்டு சரியாக ரிஸ்க் எடுத்து ரொம்ப காத்திருத்தலோட ட்ரேடிங் ஒருத்தர் பண்ணுறாருன்னா ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் போட்டு பண்ணுறாரு அப்படின்னா ஒரு வருஷ காலத்தில் அவரால் பல லட்சங்கள் சம்பாதிச்சு ஒரு கோடியை நோக்கி போக முடியும். அது எப்படி சார் சாத்தியம்னு கேட்டோம்னா சாத்தியம்தான், பொறுமையாக இருந்தால் எல்லாமே சாத்தியம்தான். இதை கற்றுக்க முடியுமான்னு கேட்டால் தாராளமாக நீங்கள் கற்றுக்கலாம். ஒரு கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸை இமெயிலில் லெசன்ஸ் அனுப்புகிற மாதிரி, தமிழ்லேயே அனுப்புகிற மாதிரி என்னை வசதி பண்ணி கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் இணையதள முகவரி இருக்குது, அங்கே வந்து நீங்கள் பாருங்கள். ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படி கற்றுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணலாங்கிறத நீங்கள் அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம், ட்ரேட் பண்ணலாம்.
இல்லை ட்ரேடிங் டிப்ஸ் கொடுத்தா போதும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேசினோ, பில் ஸ்ட்ரீட் கேசினோ அப்படிங்கிற ஆன்லைன் மேகசினில் ஸ்டாக் ஆப்ஷனில் டபுள் மணி டிப்ஸு, ஜாக்பாட் டிப்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த ட்ரேடிங் டிப்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும், யூ கேன் மின்ட் மணி, யூ கேன் மின்ட் அன்லிமிட்டெட் மணி, ப்ரொவைடட் யூ ஹவ் டு டேக் ரிஸ்க், யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி வெயிட்டிங் பீரியட். அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆப்ஷனில் பணம் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும், அள்ளிட்டு போங்க. ஸோ தொடர்ந்து இந்த பில் ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க. இந்த பழைய வீடியோஸ்லாம் இருக்குது, அந்த பழைய வீடியோஸில் வந்து நிறைய போட்டிருக்கோம், அதெல்லாம் பாருங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. புது வியூவர்ஸ் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச். நான் உங்கள் விஜய். எதிர்காலத்தில் மதுரையின் ஐடி கார்டராக வரவிருக்கும் ஊமச்சிக்குளம் பகுதியில் இந்த படத்தில் காணும் வீடு விற்பனைக்கு உள்ளது. ஊமச்சிக்குளம் என்பது மாட்டுத்தாமணியிலிருந்து மிக அருகில் இருக்கிறது. அதன் பக்கத்தில் பார்த்தால் யாதவ பெண்கள் கல்லூரி, யாதவ ஆண்கள் கல்லூரி, விகாசா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், அமெரிக்கன் கல்லூரியின் புதிய கேம்பஸ் ஆகியவை இருக்கின்றன. இந்த பகுதியில் தண்ணீர் வசதி மிக எளிதாக கிடைக்கும். போர் போட்டால் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பகுதியாக இந்த விளங்குகிறதால் இந்த ஊமச்சிக்குளம் என்பது மிகவும் வரவேற்புக்குரிய ஏரியாவாக இப்போது மாறி வருகிறது. இந்த பகுதியில் பிளாட்டுகள் ஏறக்குறைய விட்டு தீர்ந்துவிட்டன. ஊமச்சிக்குளம் பகுதியில் ஊமச்சிக்குளம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து நடந்து செல்லும் தூரத்தில் இந்த வீடு இருக்கிறது. கட்டி 5 வருடமான இந்த வீடு விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. இந்த வீட்டை வாங்க விரும்புவோர் இந்த படத்தில் காணப்படும் எண்ணில் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொள்ளலாம். வீட்டை நேரில் பார்க்க விரும்புவோர் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் செய்து கொண்டு வீட்டை பார்வையிடலாம். இந்த வீடு விரைவில் விட்டு தீர்வதற்குள் உடனே முந்திக் கொள்ளுங்கள்.